அரு கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நிறைய ஆனந்தமாக வருகின்றோம் அரு கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நிறைய ஆனந்தமாக வருகின்றோம் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மோடமயின் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மோடமயின் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும் பெரும் புயலோ எழும் அலையோ மீதம் வருமோ ஒளி இருக்க பெரும் புயலோ எழும் அலையோ மீதம் வருமோ ஒளி இருக்க நாளுமே என்மை காத்திடும் உந்து அருகரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் அப்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக ஆண்டவரே நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன் உமது மீட்பில் என் இதயம் அக்களித்தது எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீர் எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்று நம்பிக்கையால் புரிந்து கொள்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்றும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும், காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையாளர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையினாலேயே ஏனோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்டபோது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், பல்லவி. ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். Hallelujah, 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 Hallelujah. மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தில் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 2-13 முடியே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கு அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வெளியேர் என ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேவும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுவதேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் மானிட மகன் பல துன்பங்கள் படவும் இகழ்ந்து தள்ளப்படவும் வேண்டுமென்று அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளதே, அது எப்படி? ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா வந்து விட்டார். அவர்கள் தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவரை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளவாறே அவை நிகழ்ந்தன. ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்ட இறைவன் ஏனோக்குவை சாவி நின்று விடுவித்து தன்பால் ஈர்த்து கொண்ட இறைவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பேழைக்குள் வைத்து காப்பாற்றிய தெய்வம் நம் கடவுளை முழு மனதோடு ஆராதிக்கிற நேரம், அவர் செய்து வருகிற மாபெரும் நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிற தருணம். ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு நற்செயல்களுக்காக நன்றி. உமது வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் புகுத்தி அதனை வாழ்வாக்குவதற்கான வாய்ப்பை தருகிறீரே. ஒவ்வொரு முறையும் எங்களுடைய கடமைகளையும் பணிகளையும் செய்ய நாங்கள் புறப்படுகிற போது எங்களை திடப்படுத்துகிறீர், எங்களுக்கு உறுதி ஊட்டுகிறீர், எங்கள் வாழ்வில் நம்பிக்கையை தருகிறீர். இதற்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒருபோதும் உம்மை விட்டு விலகாமல், தீய வழியில் செல்லாமல், பாவக்குழியில் விடாமல் எங்களை நீர் பாதுகாத்தருள்வீராக. தூய ஆவியினுடைய வல்லமை எங்களோடு இருந்து என்றென்றும் செயலாற்றுவதாக. அன்பு ஆண்டவரே, அனைத்து வானத்துதர்களுடைய முழுமையான பாதுகாப்பினால் எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தி அருளும். இறை வார்த்தைகளை கேட்டு அதனை வாழ்வாக்க வரம் தேடி ஆண்டவரே உம்மிடத்தில் நிற்கிறோம். அருள் புரியும், எங்களை ஆசிர்வதியும். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆபேல் தன்னுடைய காணிக்கையை கடவுளுக்கு செலுத்துகின்றார். முதன்மையான காணிக்கையாக கடவுளுக்கு செலுத்துகிற அந்த காணிக்கையை கடவுளும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் ஆபேலை ஆசீர்வதிக்கிறார். ஆபேல் சூழ்ச்சியின் காரணமாக, பொறாமையின் காரணமாக தன்னுடைய உடன் சகோதரனாலேயே கொல்லப்பட்ட நிலையிலும் கூட ஆண்டவர் அவரின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டது போல அவரையும் தன்னுடைய விண்ணகப் பேரின்பத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனோக்கு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். நேர்மையாளராய் தன் வாழ்வில் நடந்து கொள்வதின் வழியாக சாவு அவரை நெருங்க விடாமல் ஆண்டவர் சாவிலிருந்து அவருக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கிறார். ஏனோக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லும்போது, சாவு அவரை நெருங்க விடாமல் சாவிலிருந்து அவரை விடுவித்து தன்பால் கடவுள் ஏனோக்கை ஈர்த்து கொள்ளுகிறார். நோபாவின் காலத்தில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடுமையான மழை பொழிந்தது. இதனால் உலகமே அழிவுற்றது. ஆனால் இந்த பேரழிவிலிருந்து நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. நோவா ஒரு பேழையை செய்தார். இந்த உலகம் அழியப் போகிறது என்று ஆண்டவர் கட்டளையிட்ட பிறகு அந்த கட்டளையை ஏற்று நம்பிக்கையோடு ஒரு பேழையை செய்தார். பல நாட்கள் அந்த பேழையை செய்தார். அதனால் அந்த நம்பிக்கையினால் அவரும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இறைவன் அவர்களை பாதுகாப்போடு வழி நடத்தினான். இது அனைத்துமே நம்பிக்கையினால் நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வுகள். கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்பிக்கையினாலேயே ஒரு மனிதன் வாழ்வடைகிறான் என்பதற்கான உதாரணங்கள் தான் ஆபேலின் காணிக்கையும், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும், நோவாவின் குடும்பம் பேழையில் பாதுகாக்கப்பட்டதற்கும் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு உலகளவில் பேசு பொருளாக மாறியிருப்பது நிலநடுக்கம். உலகினுடைய எல்லா இடங்களிலும் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. துருக்கி சிரியா பகுதியில், அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்தில், அசாம் மாநிலத்தில், பிலிப்பைன்ஸ் நாட்டில், இப்படி பல இடங்களில் இந்த நிலநடுக்கங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆனாலும் கூட நம்பிக்கையோடு நாம் உறங்க செல்லுகிறோம். அதிகாலையில் எழுந்து நம் பணிகளையும் கடமைகளையும் தொடர்கிறோம். நம்பிக்கையினாலேயே நாம் உயிர் வாழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போல் இன்றைக்கு பேசு பொருளாக இருப்பது இலங்கை தமிழர்களுடைய விடுதலைக்காக போராடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தி. நம்பிக்கையினாலேயே நாம் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். இதில் இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இவற்றை அணுகுகிறோம் என்பதை உதாரணமாக காட்டலாம். இன்றைய நற்செய்தி வாசகம், அன்பிற்குரியவர்களே, மோசே எலியா இவர்கள் இருவரும் விண்ணகத்தில் வீற்றிருப்பதை அந்த காட்சியானது வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களான பேதுரு, யாக்கோப்பு, யோவானுடன் ஓர் உயர்ந்த மலைக்கு செல்லுகிறார். அந்த இடத்தில் அவர் காணுகின்ற அந்த காட்சி, அவர்கள் எல்லோருமாக இணைந்து எலியாவையும் மோசேவையும் காண்கிறார்கள். இது எதனுடைய அடையாளம் என்றால் நம்பிக்கையின் அடையாளம். நாமும் கூட ஒரு நாள் எலியாவை போன்று, மோசேவை போன்று விண்ணகப் பேரின்பத்தில் வீற்றிருப்போம் என்பதனுடைய அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால், அவருடைய இரத்தம் சிந்துதலினால் இந்த உலகம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறது.
மீட்கப்படுகிற இந்த உலகத்தை கடவுள் தன்பால் ஈர்த்து கொள்ளுகிறார். இயேசு ஆண்டவரினால் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை வாழ்வு கிடைக்கிறது, புது வாழ்வு கிடைக்கிறது. அத்தகைய நம்பிக்கையினாலேயே தான் நாமும் கூட மோசேவை போன்றும் எலியாவை போன்றும் விண்ணகப் பேரின்பத்தில் வீற்றிருக்கிற நாள் நமக்கு உண்டு, நமக்கு மீட்பு உண்டு என்கிற செய்தியையே இன்றைக்கு இறைவார்த்தை நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு எடுத்து கூறுகிறது. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. எனவே முழுமையான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இறைவன் பேரில் வைத்து அவர் தருகிற மீட்பில் இறைவனுடைய அந்த பேரின்பத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியவான்களாய் வாழ்வோம். ஆமீன். நான் தரும் காணிக்கையே உவப்போடன் ஏற்பாயின் நிறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்போடன் ஏற்பாயின் நிறைவா. உழைப்பின் கணீது உனக்காக உண்டரு கொடைகளின் பலனாக, உழைப்பின் கணீது உனக்காக உண்டரு கொடைகளின் பலனாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்போடன் ஏற்பாயின் நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருபுலத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அதுநிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது,
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ராசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் தூள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாக, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகிறோம். இறக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் இது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திரல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். தேவ தரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானு மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. உமை பாடாத நாள் இல்லையே, உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும்.
நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்திமிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும், தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும், வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும், எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமேன். அவர்கள் உண்டு முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். அவர் அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் அவர்களுக்கு அளித்தார். அவர்களது விருப்பம் வீணாகவில்லை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உமை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. மேலோக மண்ணில தாயாக என்னிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உமை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே, உமை தேடாத நாளில்லையே. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுதே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயும் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணையாயும் சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமேன்.